வணக்கம் அக்கா. எல்லாருக்கும், எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். என்னடா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னாரோ? அம்மா பார்சலோட உட்காந்துருக்கேன். பிள்ளைங்களுடைய ஒரு அன்பை வந்து ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கிட்டு பெரிய தல பாரத்தோடு இருக்கேன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு அன்புகள் கொட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் ரெண்டு பார்சல் நமக்கு நேற்று வந்திருக்கு. இதில் ஒரு சின்ன விஷயம் பரிமாறணும், அதுதான் ஃபஸ்ட்டு. அந்த யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா எல்லா சேனலும் ஒவ்வொருத்தவங்க அவங்க நடத்துகிறாங்க இல்லையா, அவங்களுடைய கேரக்டரோ இல்லை அவங்களுடைய அந்த வழிநடத்தலோ எப்படி இருக்கோ, அதாவது அதை பார்க்க போகிறாங்க இல்லையா, அந்த யூடியூப்போட வீடியோ பார்க்க போகிறாங்க இல்லையா, அவங்களும் அதே குணத்தில் இருக்கிறவங்களும் அதே செயலில் இருக்கிறவங்களும் தான் போய் சேருவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் நம்மளுடைய சேனலில் வாராகியினுடைய பக்தர்கள், உண்மையான அன்பு நிறைந்த பக்தர்கள், இது எனக்கானதாக நான் நினைக்கவே கிடையாது. உண்மையாக ஒரு நாகச்சந்திராவுக்கு கிடைக்குதா அப்படின்னா நான் அப்படி எடுத்துக்கவே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய வாராகி அம்மனுக்கான ஒரு மதிப்பும் அன்பும் தான் நான் பார்க்குறேன். உண்மை தானே? நான் வாராகியை பற்றி, அம்மாவை பற்றி நான் பேசுனதுக்கான ஒரு சின்ன பரிசாக தான் நான் இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அம்மா இல்லைன்னா இன்றைக்கி நம்மளுடைய உறவுகள் இல்லை. நான் இந்த வலைத்தளத்துக்குள்ளே வந்திருக்கவே மாட்டேன். ஆனால் அம்மா இந்த வலைத்தளத்துக்குள்ளே வந்து இங்கே பேச வச்சது இத்தனை நல் உறவுகளை சம்பாதிக்கத்தான் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. அந்த அளவுக்கு, ஏன்னா ஒரு பார்சலுங்கிறது சாதாரணமாக அனுப்பிட முடியாது. ஏன்னா நம்மளும் அனுப்புகிறோம்ல, குங்குமம் அனுப்புகிறோம், மாலை அனுப்புகிறோம், அது சேகரிப்பு, அதற்கான வேலைப்பாடு அதிகமாக இருக்கும். அப்போ இவ்வளோ பெரிய பார்சலையும் அந்த பொருட்கள் வாங்கி பணம் கொடுத்து, அன்றாட அவங்கவுங்க குடும்பத்தில் ஆயிரம் விஷயங்கள் இருக்குது, அதில் பணம் கொடுத்து வாங்கி அதை பார்சல் பண்ணி அதை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்து அதை அனுப்ப சொல்கிறதுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அதில் உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல தான் நடக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்க, வாராகியினுடைய பிள்ளைகள், நான் என்ன மாதிரியாக அவங்கக்கிட்ட நான் இருக்கேனோ அதே மனநிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மட்டும்தான் என்னோட சப்ஸ்கிரைபராக என் கூட பயணப்படுறாங்க. அந்ததை நான் வந்து முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் நினைப்பேன், பல தடவை நான் சொல்லியிருக்கேன், இந்த சமூக ஊடகங்கள் நமக்கு இஷ்டம் இல்லை இஷ்டம் இல்லை நான் சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். ஆனால் இப்போ புரியுது, ஒரு தவறான வீடியோ போடுறாங்க இல்லை ஒரு கேரக்டர் சரியில்லாதவங்க இல்லை ஒரு திமிரு அகம்பாவம் ஆணவம் பிடித்தவங்களை போய் ஒருத்தர் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாமே அந்த மாதிரியான கேரக்டர்கள் நிறைய போயிடுவாங்க இல்லையா. உண்மைதானே? அதே மாதிரி தான் நமக்கு வந்திருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருமே வாராகியினுடைய உண்மையான பிள்ளைகள். வாராகியினுடைய அந்த பிள்ளைங்க எல்லாருமே அம்மாவுக்கு நான் செய்யக்கூடிய தொண்டுக்காக என்கிட்ட பாசம் வச்சு ஒரு தாயாக அவங்க அனுப்பியிருக்கக்கூடிய பார்சல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் மனதார ரொம்ப சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் வந்து வெளிப்படையாக சொல்லணும்னா பிடிக்காதே பிடிக்காது. ஏன்னா சிரமப்படுத்த வேண்டாமே யாரையும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் மனதார நான் இப்போ ஏற்றுக்கிறேன். ஏன்னா இது அம்மாவுக்கான விஷயம், இது அம்மாவோடைய அன்புக்காக கிடைச்ச பரிசு. இந்த இப்போ நம்ம யார் யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்ப்போம். மணிமேகலை திருவையாறுலேருந்து அனுப்பியிருக்கு. நம் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே வீடியோ பதிவு போட்டிருப்பாங்க. திருவையாறுலேருந்து நம்மளை பார்க்குறதுக்காக வந்திருந்தது ரெண்டு ஆண் குழந்தை. அந்த தங்கமான பிள்ளைகள், பயங்கரமான சேட்டை பிடிச்ச பிள்ளைங்களோட தன்னோட தாய் தகப்பனாரோடையும் இங்கே வந்திருந்தது. அம்மா கிட்ட வாக்கு கேட்டு பேசிட்டு போனது. கோயிலுடைய வேலைக்கு கூட அது உதவி, பெரிய உதவி செஞ்சது. ரொம்ப ரொம்ப ஒரு அதை பற்றி பேச ஆரம்பித்தா ரொம்ப பேசணும். ஏன்னா அந்த குழந்தையெல்லாம் அவ்வளோ மனபாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை, அது வந்து எனக்கு இவ்வளவு சேகரிப்பு பண்ணி அனுப்புது அப்படிங்கிறப்போ பெரிய விஷயம், பெரிய விஷயம். மணிமேகலை தங்கம் ரொம்ப 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 நன்றி கிடையாது, மகிழ்ச்சி. சரியா, இப்போ என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த பார்சல் வந்துட்டு மகாலட்சுமி பெங்களூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. மகாலட்சுமிக்கும் இன்ன வரைக்கும் என்னையோ இல்லை மகாலட்சுமிக்கோ யாருன்னு கூட தெரியாது. வேண்டுதல் கடிதம் மூலமாக மட்டும்தான் தெரியும். அந்த குழந்தையும் அனுப்பியிருக்காங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான், தங்கமான குழந்தை, அதுக்கு எனக்கு அனுப்பணும்னு தோணி அனுப்பியிருக்காங்க. எனக்கு கிடையாது, வராகிக்கு. சரியா, இப்போ என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். Thank you.
எல்லாமே சேகரிச்சு சேகரிச்சு அனுப்பின பிள்ளைங்க தான் அதிகம் இங்க பாருங்களேன். ஒவ்வொன்னா பாப்போம். அதாவது பிரசாதம் அனுப்பியிருக்கு. திரு தருமை யாதினம் அறமலர்த்த நாயகி உடனுரை ஐயாரப்பர் திருக்கோவில் திருவையாறுலிருந்து வந்திருக்கக்கூடிய திருப்பிரசாதம். ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம். பூஜை பண்ணிட்டு குழந்தை அனுப்பியிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பிரசாதம் அனுப்பியிருக்கு. அடுத்து ஒரு கவர் வந்திருக்கு. இது அழகா ஹாப்பி பர்த்டே சொல்லுது பாருங்க, கேக்குதா? ஹாப்பி பர்த்டேக்காக, பிறந்த நாளுக்காக வந்து மியூசிக்கோட ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல ஒரு லெட்டர் இருக்கு, நம்ம கடைசியா பார்ப்போம் சரியா? இது தனியா, இது ஒரு பார்சலா இருக்கு. நிறைய இருக்கு, என்னமோ இருக்கு. ஏதோ ஒரு வயர் இருக்கு, இது என்னதுன்னு தெரியல. ஒரு பால் இருக்கு, இதுல வைக்கிறது போல இருக்கு. பாருங்களேன், ஹாப்பி பர்த்டே மை மதர் நாகச்சந்திராமான்னு போட்டு என்னுடைய முகம் போட்டிருக்காங்க பாருங்க. ஹாப்பி பர்த்டே நாகச்சந்திராமா அப்படின்னு போட்டு என்னுடைய முகம் அப்படியே ஒரிஜினலா அப்படியே அனுப்பிச்சிருக்காங்க. இது ஜார்ஜ் ஏற்றி விட்டா லைட் எரியும் போல இருக்கு. இதுல ஏன்னா இதுல ஜார்ஜர் இருக்கு. இந்த மணிமேகலை, என்ன மணிமேகலை, எல்லாருமே எனக்கு இப்படி அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுத்துட்டு இருக்கீங்க. அம்மா இன்னும் கொஞ்சம் ரொம்ப குண்டாக போறேன் போல, ரொம்ப குண்டாக போறேன். உங்களுடைய அன்பை எல்லாம் நிறைஞ்சு நிறைஞ்சு ரொம்ப குண்டாக போகிறேன். எப்படி இதெல்லாம் இவ்வளவு இதாக தேடி அதை கரெக்டாக பார்த்து எவ்வளோ ஒரு அன்பு இருந்தால் இந்த வேலை நடந்திருக்கும் பாருங்க. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை தங்கம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் எனக்கு பிடிச்ச புஸ்தகம் திருவையாற்று புராணம் புஸ்தகம் கொடுத்துருக்காங்க. யானைக்கூத்தர் எழுதிய புஸ்தகம், ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் புஸ்தகம் படிக்கிறதுக்கு எனக்கு அனுப்பியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் தங்கம். இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கு. தாய் தான் வந்து சேகரித்து அனுப்புவாங்கன்னு நான் போன பதிவில் சொன்னேன். பிள்ளையும் அம்மாவுக்கு சேகரித்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி சேகரித்து அனுப்பியிருக்காங்க. சாக்லேட்டுன்னு நினைக்கிறேன், சாக்லேட் மாதிரி இருக்கு. சாக்லேட் இதுல வந்து அம்மாவுங்களுக்கு புடவை அனுப்பியிருக்கு. இது எந்த அம்மாவுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். அம்மாவுங்களுக்கு, ரெண்டு அம்மாவுங்களுக்குமே புடவை அனுப்பியிருக்கு. இது வந்து ரெண்டு வேஷ்டி எடுத்து அனுப்பியிருக்கு. அது பச்சை கலர் வேஷ்டி, நம்ம வேலப்பர் கோவிலுக்கு அஸ்திர தானத்துக்காக ரெண்டு பச்சை வேஷ்டி அனுப்பியிருக்கு. அப்புறம் ரெண்டு துண்டும் அனுப்பியிருக்கு, அஸ்திர தானத்துக்காக அனுப்பியிருக்கு. அவ்வளவுதான். இப்ப மணிமேகலை லெட்டர் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி படிக்கிறேன் சரியா? சித்திரையின் கைப்பிடித்து புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பிறந்த நாள் காணும் எங்கள் செல்லத்தாய் நாகச்சந்திரா அம்மாவிற்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு மகள் மணிமேகலை. உங்கள் அம்மா சேனல் மூலமாக எங்கள் அம்மாவாக எங்களுக்கு கிடைத்த அன்பு தாய், நாகபுரம் சேனல் வழியாக நல்லறம் புகட்டும் தெய்வத்தாய்,
அம்மா எங்களுக்கு அன்பு தாயாக, தெய்வமாக, தோழியாக, நல்ல வழிகாட்டியாக எங்களுடன் பயணிக்க வேண்டும். உங்களின் தன்னலமற்ற சேவைகள் பல நூறு வருடங்கள் தொடர வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க ஆண்டவனை வேண்டுகிறேன். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு மகள் மணிமேகலை. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தங்கம், உன்னோட ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கான மிகப்பெரிய பலமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ அடுத்த பார்சல் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது பாதாம் பிஸ்தா, இந்த நட்சு இருக்கு இல்லையா, நட்சு தானே, இந்த நட்சு அனுப்பியிருக்காங்க. நம்ம மகாலட்சுமி தங்கம் பெங்களூர்லேருந்து நட்சு வந்திருக்கு, அதோட சேர்ந்து தேன் பாட்டில் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் மஞ்சத்தூள் வந்திருக்கு, அதோட சேர்ந்து ஒரு கடிதமும் வந்திருக்கு. என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். நாகம்மாள் போற்றி, வராகி போற்றி. அம்மா பாதம் பணிந்து வணக்கம். உங்கள் அருள் பெற்ற வராகி பக்தையும் நான் உங்கள் என்றும் நன்றி மறவாத மகாலட்சுமி, பெங்களூர், கர்நாடகா. அம்மா வராகி அருளால் என் வேண்டுதல் அனைத்தும் உங்கள் உண்மையான பிரார்த்தனையால் நிறைவேறியது. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. கனவிலும் நடக்காததை நடத்தி வைப்பால் வராகி என்பதை என் வேண்டுதல் மூலம் நிரூபித்து விட்டாள் என் தாய் வராகி அவதாரம் நாகச்சந்திராமாள் அம்மாவின் 42வது ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டு எல்லோரிடமும் என் நன்றியை பகிர வேண்டும் என்று பெரும் ஆவல் கொண்டேன். ஒரு சில காரணத்தால் வர இயலவில்லை. கண்டிப்பாக அம்மாவை நேரில் வந்து சந்திப்பேன், ஆவலுடன் இருக்கிறேன். உங்கள் மகாலட்சுமி, பெங்களூர். ஒரு சேனல் மூலமாகவே இவ்வளோ அன்பு வச்சிருப்பீங்களா அப்படின்னு நான் பார்க்கும்போது ரொம்ப மெய் சிலிர்ப்பாக இருக்கு. ஏன் போல நீங்களும் எப்பவுமே நல்லா இருக்கணும், உங்கள் குழந்தைகளோட குடும்பத்தோட ரொம்ப சிறப்பாக இருக்கணும். என்றைக்குமே என்னுடைய பயணம் உங்களுக்கானதாகவும் உங்களோடவும் இருக்கும் தங்கம். அதே போல் கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க இல்லையா, கண்டிப்பாக அம்மா உங்களை அழைச்சிட்டு வந்து என்கிட்ட உட்கார வச்சுடுவாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பிள்ளைங்களுடைய அன்பு இன்னும் இன்னும் எவ்வளவோ அன்புகள் எனக்கு கிடைக்க கிடைக்க ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இன்றைக்கி இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி.